இந்த வீடியோல இப்போதைக்கு இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்க சம்மர் கேஜெட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஃபேன் ஒன்று பயங்கரமா வைரலா போயிட்டு இருந்தது, 1.9 மில்லியன் வியூஸா. இந்த ஃபேனை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம், ஆஃபீஸ், ஹோம், கிச்சன் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுருக்கேன். கலர் கலர் லைட் வேற எரியுமா. இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். சோலார் கேப், சோலார் இருக்குது, கேப்பில் ஒரு ஃபேன் இருக்குது. இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோலார், ஓகே, இதையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த நெக் ஃபேன் வந்து அடிக்கடி வைரல் ஆகிட்டு இருக்கோம். நெக் ஃபேன் இருக்குது, அதுவும் இருக்குது. அடுத்து கூலிங் பேட், இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். இந்த கூலிங் இதுலேயே நிறைய இருக்கு, எல்லாத்தையும் இது பண்ண அதையும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். சம்மரில் இந்த சேரில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் பயங்கர ஹீட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணும் போது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு கேஜெட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். சேர், கூலிங் பேட் இருக்குது. அடுத்து ஃபோன் கூலர். இப்போ நம்ம சம்மர் டைத்தில் மொபைல் ஃபோன்லாம் தனியாக ஹீட்டாக இருக்குல்ல, அதுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறோம் இருக்குது, அதுவும் இருக்குது. போர்ட்டபிள் மினி ஃபேன், இது பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாமா. இதையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம பிளேஸுக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களை மீட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது போர்ட்டபிள் ஹேண்ட் ஃபேன் வித் மிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த வீடியோவில் பார்த்த போர்ட்டபிள் மினி ஃபேன். இது பிளக் பண்ண வேண்டியதே இல்லைன்னு நினைக்கிறேன். இது தானாகவே இது பேட்டரியில் தான் ரன் ஆகுது. இது கூட சேர்ந்து நம்மளுக்கு ஸ்டாண்டுமே வந்திருக்கு. இதில் இப்படி ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இப்படி கீழே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் போல். பரவாயில்ல, நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் நிறைய எனக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். இந்த போர்ட்டபிள் ஃபோனில் ஃபேனோட ஸ்பீடே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பீடு மட்டும் வச்சுக்க முடியுது. பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. ஹேர் அசைகிறதெல்லாம் தெரியுதா நம்மளுக்கு பாருங்கள். மிஸ்ட் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வாட்டர் ஊற்றணும்னு நினைக்கிறேன். போட்டு லாக் பண்ணியாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் மிஸ்டோடு வருதா, கூலிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. மிஸ்ட்டு வர்ற மாதிரியே தெரியலையே, மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகலை, ஜஸ்ட்டு ஃபேன் மட்டும் தான் சுற்றுது. அதனால் சும்மா போர்ட்டபிள் ஃபேனாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதிலேயே சார்ஜும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க. அதுக்கு டைப் சி சார்ஜர் இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜும் ஏறலை. அதனால் இந்த ஃபேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சும்மா போர்ட்டபிள் ஃபேனாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இந்த மிஸ்ட்டும் ஃபார்ம் ஆகலை, அவங்க சொன்ன மாதிரி பவர் பேங்காகவும் யூஸ் பண்ண முடியல. இந்த கேஜெட்டுக்கு 10க்கு ஒரு 4 பாயிண்ட் கொடுப்பேன். பக்கத்துலேயே வச்சுப்போம். வீடியோ பண்ணி முடிக்கிற வரையும் கொஞ்சம் காற்று வசதி பண்ணுறேன். இது வந்து மொபைல் ஃபோன் கூலர். இதில் என்ன போட்டிருக்குன்னா மொபைல் ஃபோன் ஷிஃப்ட் செமி கண்டக்டர் ரேடியேட்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இது நிஜமானுமே மொபைல் ஃபோனை கூல் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துலாம். இதுதான் அந்த மொபைல் ஃபோன் கூலர். டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, அதில் பாக்ஸோடலாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பவரில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ளக்கு லைட்லாம் எரியுது, ப்ளூ கலர் லைட் எரியுது. இந்த லைட் சேஞ்ச் பண்ணிக்கலாமா என்னன்னு தெரியல. ஆனால் இன்னும் ஃபேன் ரொட்டேட் ஆகலை. ஒருவேளை இதுவும் டுபாக்கு வரும். ஃபேன் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நம்ம பிளக் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தான் ஃபேன் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. சரி, அடுத்து இது மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போவே கொஞ்ச நேரத்திலேயே பின்னாடி வந்து வாட்டர்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காட்டுறேன். வாட்டர்லாம் பின்னாடி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிஜமானுமே கூல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். இந்த கேஜெட் ஒர்க் ஆகும் போல. ஓகே, இப்போ ஃபோனுக்கு பின்னாடி கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் நான் கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதை கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் மேக்ஸிமம் கேம்லாம் ப்ளே பண்ணும்போது நீங்கள் ஒரு 1/2 hour கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா இதை வச்சு ஒரு 3/4 hour ப்ளே பண்ணலாம் போல. அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஒரு 2 டிகிரி 3 டிகிரி வரைக்கும் இது கம்மி பண்ணிடுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மொபைல் ஃபோன் வந்து ஹீட் ஆகுது, ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே ஹீட்லாம் ரெடியூஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இந்த கேஜெட் நிஜமானுமே ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதை இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, அதில் பின்னாடி ஃபாக் மாதிரி ஃபார்ம் ஆகுதுல்ல, அது எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மொபைல் ஃபோன் பின்னாடியுமே பயங்கர வாட்டராக இருக்குது. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபாக் மாதிரி வாட்டர்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, பயங்கர கூலிங்காகவும் இருக்குது. இந்த கேஜெட் நிஜமாலுமே ஒர்க் ஆகுது. இதுக்கு வந்து 10க்கு ஒரு 8 மார்க் கொடுக்கலாம். இந்த நெக் ஃபேன் வந்து எல்லா சம்மர்லேயும் நீங்கள் ட்ரெண்ட் ஆகிறத பார்த்துருப்பீங்க. இது நிஜமாலுமே ஒர்க் ஆகுதா, அந்த அளவுக்கு கூலாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, எல்லாத்துலேயும் ஒரு டைப் சி சார்ஜர் ஒன்று கொடுத்துட்றானுங்க. இதில் டைப் சி கொடுக்கல, மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்கானுங்க. ரொம்ப பிளாஸ்டிக்கியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, காற்று வருது. இதில் இப்போ ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். 1 ஸ்பீடா 2 3 இப்போ வந்து ஹை ஸ்பீடில் வச்சாச்சு. இது ரொட்டேட் ஆகுது, ஒரு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதுலேயும் ஓரளவுக்கு நல்லா காற்று வருது. அடிச்சு இந்த ஃபேன் ஆகும், இதனோட காத்தினால கூட எனக்கு முடியும். இது நிஜமானவே கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. நீங்கள் நெக்கில் மாட்டிக்கும் போது இந்த இடத்துல தானே அதிகமாக வேறு வேலை வரும். அந்த இடத்துலேருந்து காற்று வரும்போது நல்லா இருக்குது. ஆனால் அந்த மோட்ரு வைப்ரேட் ஆகிடுது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. மற்றபடி ஓகே, இதுவும் அவங்க சொன்ன மாதிரியே ஒர்க் ஆகுது. இதுக்கு வந்து 10க்கு ஒரு 8 மார்க் கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாரும் அவ்வளோ இதுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
போர்ட்டபிள் மினி கூலிங் ஃபேன். இது வரும் போதே பயங்கரமாக அடிபட்டு மிதிப்பட்டு தான் வந்திருக்குது. உள்ளுக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியல. சொன்னேன்ல, கலண்டி எல்லாம் இதுபடி தான் வந்திருக்கு. இது எப்படி மாட்டுறதுன்னு தெரியல. இதை மாட்டிட்டு உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இதுதான் இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டுருக்கேன் அந்த போர்ட்டபிள் கூலிங் ஃபேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் டைப் சி சார்ஜர் தான் சொல்லியிருக்கணும். நான் சார்ஜர் பக்கத்துலேயே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். கவலையே பட தேவையில்லை. சின்ன ஒன்று ஒரு கால் ஓகே, லைட் எரிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இது 1.0 ஸ்பீடில் இருக்குது. ரெண்டு முன்னாடி மாட்டுறது மட்டும் எனக்கு கலண்டு வந்துருச்சு, அதனால் அது அடிக்கடி இதாகுது. ஃபஸ்ட்டு 3 ஸ்பீடு வரைக்கும் இதில் ஃபேன் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவங்க சொன்ன மாதிரி 3 ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியுது. லைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆகுது, ஆனால் அந்தளவுக்கு பிரைட்டாக இல்லை. அவங்க பிக்சரில் காமிச்சது பயங்கர பிரைட்டாக இருந்தது, ஒரு மாதிரி ஒரு பார்ட்டி கூல் எஃபெக்டில் இருந்தது. இதெல்லாம் இல்லை, சிங்கிளாக இத்தனை மூன்று லைட்டிங் இருக்குள்ளே எரியுது. அது நிச்சயமாக வெளியில் தெரியாது. லைட்லாம் வேஸ்ட்டு தான். அப்புறம் டைமர் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மிஸ்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு தான் பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. இது ஒன்று கீழே கலண்டு கலண்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு இதில் நான் வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு ஃபில் பண்ணோம். வாட்டர் ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டேன். ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு மிஸ்ட்டு வருது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு இதில் நல்லாவே தெரியுது. மிஸ்ட்டு இதில் வருது, ஒரு இதில் மட்டும் போதைக்கு வருது. இதுலேயுமே 3 ஸ்பீடு இருக்குது. மிஸ்ட்டு 2, 3. இப்போ எல்லா இதுலேயுமே மிஸ்ட்டு வருது. இது எந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு திருப்பி எனக்கு வச்சு பார்த்துக்கிறேன். நல்லா இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது. இது நல்லா இருக்குது. நிஜமானவே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது வாட்டர்லேருந்து, நல்லா கூலிங்காகவும் இருக்குது. இந்த கேஜெட் வந்து நிச்சயமாக ஒர்க் ஆகுது. ட்ரெண்டிங் ஏற்றாப்புலே இது ஓரளவுக்கு நல்ல கேஜெட் தான் போல். எனக்கு வந்து ப்ராடக்ட் கொஞ்சம் உடஞ்சிருக்கனால வாட்டர்லாம் லீக் ஆகுது. இல்லை நிஜமானுமே இந்த ஃபேனில் வாட்டர் லீக் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா லைட்டாக ஒரு இடத்துல தான் கிராக் விழுந்துருக்கு, அதுவும் வாட்டர் இருக்கிற இடத்துல கிடையாது. ஆனால் இதில் வாட்டர்லாம் லீக் ஆகுது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7 மார்க் தருவேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகுது. அடுத்த ப்ராடக்ட் நெக் கூலிங் ரிங். இது வந்து நெக் பேண்ட் மாதிரி தான், ஆனால் இது வந்து உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் நான் பார்த்துக்கிறேன். ஒரு ஜெல் க்யூப் மாதிரி இருக்குது. இதுதானா ஏண்டா இமேஜஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது, இதில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி 2-3 ப்ராடக்ட்டும் ஃப்ரீசரில் வச்சு தான் எடுக்கணும். அது எல்லாத்தையுமே உங்கள்ட்ட காமிச்சிடுறேன். மொத்தமாக கொண்டு ஃப்ரீசரில் வச்சு அடைச்சிட்டு அது 3 ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து ஐஃபோல்ட்டு, இதுவுமே நம்ம ஆர்டர் போட்டு கேட்ச் தான். இது வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்தா கண்ணு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் சம்மர் டைமில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதையும் இதோட சேர்த்து ஃப்ரீசரில் வச்சு பார்த்துடலாம். இது வந்து நம்ம சேரில் இல்லை ட்ரைவ் பண்ணும் போதெல்லாம் உட்காந்துக்கும் போது சம்மர் டைத்தில் பயங்கர ஹீட்டாக இருக்கும்ல, அந்த டைத்தில் இதுக்குள்ளேயுமே கூலிங் ஜெல் இருக்குது. இதே நீங்கள் ஃப்ரீசரில் கொண்டே வச்சுட்டிங்கன்னா கூலிங் ஆயிரும். அப்போ நீங்கள் உட்காரும் போது இதை எடுத்து வச்சுக்கலாம். அதனால் இதையுமே ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான கேஜெட்டாக படுது. ஏன்னா நான் எடிட் பண்ணும் போதெல்லாம் சம்மர் டைத்தில் உட்காந்து எடிட் பண்ணவே முடியல. இந்த 3 கேஜெட்டுமே இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமே இந்த கூலிங் ஜெல் வந்து அப்படியே தான் இருக்குது, ப்ராப்பராகவே கூலிங் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஃப்ரீசரோட ஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஃப்ரீசர் நல்லா தான் இருந்தது, ஆனால் இது வந்து சில சில இடத்துல மட்டும் ஃப்ரீஸாக இருந்தது, சில இடத்துல ஃப்ரீஸ் ஆகாமல் இருந்தது. அதனால் இது வந்து அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது சம்மர் டைத்துலலாம் கழுத்துக்கிட்ட போட்டுக்கிட்டால் நல்லா கூலிங்காக இருக்குது. அதுக்கான ஃப்ரீசரில் இருந்துச்சு அந்த கூலிங் ஜெல் வந்து ரொம்ப நேரம் கூலிங் இருக்கும் போல், ஆனால் கழுத்தில் மாட்டினா நல்லா கூலிங்காக தான் இருக்குது. அதில் எதுவும் சொல்ல முடியாது. இது என்ன தான் கூலிங் இதெல்லாம் கொடுத்தாலுமே ப்ராடக்ட் காமிச்ச மாதிரியே இல்லை, இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து 10க்கு ஒரு 5 கொடுப்பேன். அடுத்தது இந்த ஐஃபோல்ட், இதுவுமே ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இது வந்து அந்தளவுக்கு ஃப்ரீஸ்லாம் ஆகலை. இதை இப்போ வியர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. கூலிங்காக இருக்கா கண்ணில்? இப்போயும் என் கண்ணு இல்லை, பயங்கர லைட்டு கீழே தான் நின்றுட்டு இருக்கேன். இப்போயும் கண்ணு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வியர் பண்ணியே காமிக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நல்லா இருக்குது நிஜமாலுமே. யாராச்சும் ரொம்ப நேரம் நீங்கள் பயங்கரமாக ஒர்க் பண்ணிவிட்டு கண்ணெல்லாம் எரியுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இது நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கலாம் போல். இது நல்லா இருக்குது, இப்படி தலையில் கூட போட்டுக்கலாம் போல, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இது இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த சம்மர் டைமில் நிறைய பேர் இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நிச்சயம் தேவைப்படும்னு நினைக்கிறேன். நானே எடிட் பண்ணும் போதெல்லாம் பயங்கரமாக கண் எரிஞ்சிருக்கு இந்த சம்மரில். இதுக்கு வந்து 10க்கு ஒரு 8 மார்க் கொடுக்கலாம். அடுத்தது நான் ரொம்பவே இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற பார்க்குறதுக்காக நினச்சேன். இது வந்து இதுக்குள்ளேயே அந்த கூலிங் ஜெல் இருக்குது. இது வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணும் போதோ இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா சீட்டில் உட்காரும் போது பயங்கரமாக ஹீட் இருக்கும். நான் எடிட் பண்ணும் போதுமே எனக்கு அந்த சேரில் உட்காந்துருக்கும் போது இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துலாம். இப்போ சேரில் அந்த கூலிங் பேடை போட்டாச்சு, அதில் நான் உட்காந்து காமிக்கிறேன். கூலிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சேரில் உட்காந்துருக்கிறதுக்கு நிஜமானுமே நல்லாயிருக்கு. இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நிறைய பேர் இந்த மாதிரி உட்காந்துருக்கும் போது பயங்கரமாக ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பண்ணுறவங்க
நிச்சயமாக இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே இருக்குது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் கூலிங் ரொம்ப நேரம் நிற்கிது நான் செக் பண்ணி பார்த்த வரைக்குமே. அதனால் இதுக்கு வந்து 10 ஒரு 8 கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கேப்லேயே ஃபேன் இருந்துச்சுல, அதுவும் சோலார்லேயே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த கேஜெட் தான் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். இதில் எப்படி எந்த அளவுக்கு காத்து வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ஃபேன் சுத்தும் போதே அதில் லைட்டாக டச் ஆகுது. எப்படி இந்த ஃபேன் சுத்தும், இது நிஜமானுமே சோலாரில் ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது. நான் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு வரேன், வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவோம், அதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் வெயிலில் வச்சு பார்த்தாச்சு, ஆனால் இந்த கேப் ஒர்க் ஆகுதான்னு கேட்டால் ஒர்க் ஆகவே இல்லை. இந்த ஃபேன் சுத்தும் சுத்தும், நானும் எவ்வளோ நேரம் தான் வெயிலே நிற்கிறது. நம்மருக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுக்காக தான் கேட்சிட்டே பர்ச்சேஸ் பண்ணுறோம். இதை போட்டுக்கிட்டலாம் வெளியில் போனால் இருக்கிற மண்டையை அவிஞ்சு போயிடும். இது நிஜமாலுமே ஒர்க் ஆகலை, இது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான், இது ரிட்டர்ன் கூட போட முடியாது, காசு தான் வேஸ்ட். இப்போ நான் போட்ட இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேட்ஜெட்ஸோட வீடியோ வேணும் அப்படிங்கிறத என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே தரேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு அதில் ஷேர் பண்ணுங்கள். அந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் மொத்தமாக புறக்கி போட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேட்ஜெட்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஃபைடெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து ஒரு வைரல் கேட்ஜெட்ஸோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன்.